நண்பர்களே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்து ஒரு வார காலமாக வந்து செய்திகள் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னா வந்து லண்டன் சேர்ந்த கேம்பிரிட்ஜ் அனாலிட்டிகா அப்படிங்கிற ஒரு நிறுவனம் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து சில ஃபைண்ட் அவுட் பண்ணி நம்மளை வந்து சமூக வலைத்தளங்கள் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் இந்த மாதிரி வலைத்தளங்களில் இல்லை செயலில் இருக்கக்கூடிய தகவல் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து தேர்ட் பார்ட்டி வந்து கொடுக்குறாங்க, ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ அதன் மூலம் வந்து ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்த முடியுது அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தகவல் வச்சுருக்காங்க. அது இந்தியாவிலே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா வந்து கடந்த தேர்தலில் வந்து இந்த மாதிரி வாக்காளர்களுடைய தகவல்கள் சேமிக்கப்பட்டு அவர்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து என்ன அப்படின்னா வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கேம்பெயின் பண்ணுறதுக்கு இதெல்லாம் உதவிகரமாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து குறிப்பாக வந்து அமெரிக்க தேர்தல்களில் கூட வந்து இந்த டேட்டா ப்ரொடக்ஷன் இல்லாததுனால என்ன அப்படின்னா வந்து தகவல்கள் வந்து பரிமாறப்பட்டு அந்த தேர்தல்களையும் வந்து பாதிக்குது. அதுக்கப்புறம் குறிப்பாக என்ன விஷயம்னா அப்பார்ட் ஃப்ரம் தட் எல்லாருக்கும் ஒரு ப்ரைவசி அப்படிங்கிறது ஒரு அடிப்படை உரிமை, அதுவுமே வந்து மீறப்பட்டிருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து செய்தியில் வந்துகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் நம்ம வந்து முதல்ல வந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா. இப்போ வந்து என்ன ஃபஸ்ட் என்ன அப்படின்னா வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதுக்கு வந்து ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கலாம். ஏன் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு க்ரோயிங் எக்கனாமி அண்டு பாப்புலேஷன் அதிக அளவில் இருக்குது. அப்புறம் குறிப்பாக இணையத்தை பயன்படுத்துபவர்களில் வந்து மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாடுகளில் ஒன்று, இரண்டாவதாக கூட சொல்லலாம் சரியா. சமூக வலைத்தளங்களில் கிட்டத்தட்ட அதிகமான பேர், அதாவது குறிப்பாக வந்து 20+ பீப்புள்ஸ் அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ இவங்களை வந்து என்ன பண்ணலாம் பயன்படுத்துறாங்க. ஸோ அதனால் வந்து இவங்களுடைய தனிநபர் உரிமைகளை வந்து பாதுகாக்கிறது அப்படிங்கிறது அரசினுடைய கடமை. இந்த மாதிரி தகவல்களோடு சேர்த்து ஆதார் கார்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசாங்கம் வந்து ஒரு பிரதிநிதித்துவ அடையாளமாக வந்து தனிநபர் அடையாளமாக வந்து பயன்படுத்துது. இதில் சில அந்தரங்க உரிமைகள் வந்து மீறப்படுது, இதில் தகவல்கள் சேமிக்கப்படுது அப்படிங்கக்கூடிய தகவல்களை வந்து தொடர்ச்சியாக வந்து சொல்லிட்டு வராங்க. ஓகே. ஸோ அதனால் நமக்கு என்ன அப்படின்னா வந்து நம்ம அதிகமான ஒரு பயனாளர்களாக இருப்பதனால இந்த டேட்டா ப்ரொடக்ஷன் பற்றி நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது நமக்கு சில சட்டங்கள் ஏற்றுப்பட வேண்டும். அதுக்கப்புறம் என்னன்னா அந்தரங்க உரிமை அப்படிங்கிறது வந்து ஒரு தனிநபர் உரிமை அப்படிங்கக்கூடிய விஷயத்தை உச்சநீதிமன்றம் கடந்த நாடு வந்து குட்டசாமி கேஸ் சரியா அப்படிங்கக்கூடிய விஷயத்தில் வந்து அது 21 கீழே என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா வந்து right to privacy is a fundamental right fa seriya fundamental definition so apdina or adipadi urime vande paadhaagapada kudiyadhu vande or mukkiyathuvam aayindhu arasu vande adha kattayam pannanum indha maari vishayangal ella vande nama thaninagar urime vande paadhikapadugiradhu apdi kudichu solranga. Okay, so what is privacy seriya ipo vande paadhukom andraga privacy apdina enna seriya privacy apdina enna na amma thanipatta muraiyila vande சுயமா 4 சுவர்களில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் பிறருக்கு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய பகிர்ந்து கொள்ள விரும்பாத விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம என்ன அப்படின்னா அந்த பிரைவசி அப்படிங்கக்கூடிய ஒரு வரையறைக்குள்ளே கொண்டு வரலாம். ஸோ இந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பொதுவாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒரு டிஜிட்டி அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம் சரியா, நம்மளுடைய கண்ணியத்தன்மை அப்படிங்கிறது பாதிக்கப்படலாம். அதுக்கப்புறம் என்னன்னா குறிப்பாக வந்து நம்மளுடைய அந்த சுதந்திரம் அப்படிங்கிறதும் டிஜிட்டி போயிட்டு நம்முடைய சுதந்திரம் பாதிக்கப்படலாம். நம்முடைய தகவல்கள் அந்தரங்க தகவல்கள் வந்து ஒரு 3வது நபரிடம் இருக்கும்போது அதன் மூலமாக நமக்கு சில விளைவுகள் ஏற்படலாம் சரியா. நம்மளுடைய நம்மளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதனால் என்னன்னா டேட்டா பிரைவசி அப்படிங்கிறது இட்ஸ் அ மஸ்ட். ஸோ அதுக்கப்புறம் குறிப்பாக அந்த டேட்டா பிரைவசியை பொறுத்தவரைக்கும் இப்போ வந்து நம்ம எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து த்ரூ ஆன்லைன் அரசாங்கத்துடைய அனைத்து சேவைகளையும் நம்ம ஆன்லைன் மூலமாக பெறுவோம் சரிங்களா. இந்த இகேஒய்சி ஒன்று இருப்பாங்க, இகேஒய்சி சரியா, எலக்ட்ரானிக் நோ யுவர் கன்சியூமர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன். அதை மாதிரி வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அடிப்படையாக வச்சு எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வந்து நீங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ சிம் கார்டு வாங்க போனீங்க அப்படின்னா வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோட்டோலாம் கொடுத்து, பட் இப்போ சிம் கார்டு வாங்க போனோம் அப்படின்னா வந்து ஜஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பரை ப்ரொவைட் பண்ணாலே அந்த அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஆதார் டேட்டாவை வந்து எடுத்து மேட்ச் ஆச்சு அப்படின்னா வந்து சிம் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே நமக்கு தெரியாமல் நம்மளுடைய தகவல் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியுது, ஆனால் தகவல் அப்படிங்கிறது பரிமாறப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி வந்து பெர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து பகிர்ந்துக்கிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ பிரைவசி அப்படிங்கிறது இட்ஸ் எசென்ஷியல் ஃபார் ஹாப்பி அண்ட் டிக்னிட்டி இன் லைஃப். ஸோ அந்தரங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு உரிமை சரியா. தென் டேட்டா ப்ரொடக்ஷன் போகும் சரியா. டேட்டா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து நம்ம தகவல்களை 3வது நபருக்கு பகிர்ந்து கொள்ளக்கூடாது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரைக்கும் தேர் எனி லெஜிஸ்லேஷன் ஃபார் டேட்டா ப்ரொடக்ஷன் சரியா. இந்தியாவில் வந்து தகவல்களை வந்து
ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது சட்டங்கள் இருக்குது இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதற்கு பிரத்யேகமான எந்த விதமான ஒரு சட்டமுமே கிடையாது. பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 படி 84 கீழே தான் என்ன அப்படின்னா வந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக் மேட்டர்ஸ்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதை ஃபண்டமெண்டல் ரைட் கீழே கொண்டு வராத ஒரு விஷயம். அதனால என்னென்னா ஒரு முழுமையான ஒரு சட்ட வடிவமைப்பு பெறாததாக இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னென்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த ரைட் டு பிரைவசி அப்படிங்கிறத பாதிக்கப்படும். குறிப்பாக இந்த ஆதார் தொடர்பான விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப வருது. நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து ஒவ்வொரு விஷயங்களுக்காகவும் வந்து இந்த அரசாங்கம் வந்து சாரி கவர்மெண்ட் வந்து நம்மக்கிட்ட வந்து ஆதார் நம்பர் கேட்குறது. ஸோ இதன் மூலமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய தகவல்கள் மூன்றாம் நபருக்கு பரிமாறப்படும் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. இது ஆதார் அடிப்படையாக வச்சு. அதுக்கப்புறம் இந்த கேம்பிரிட்ஜ் அனலிட்டிக்கா விஷயத்தின் மூலமாக என்ன இருக்குது அப்படின்னா வந்து நம்மளுடைய அந்தரங்க தகவல் பெறுவதன் மூலமாக வந்து சில குறிப்பிட்ட வகை ஆதாரங்களுக்காக பயன்படுத்த முடியும். அது எப்படி பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன். சரியா, சப்போஸ் இப்போ வந்து நீங்கள் கூகுள் யூஸ் பண்ணியிருக்கீங்க. கூகுள் வந்து கிட்டத்தட்ட இணையம் தெரிஞ்ச எல்லாருமே நம்ம வந்து கூகுள் அப்படிங்கிறது கடவுள் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் நம்ம ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை வந்து தேடணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சரியா, ஏதோ ஒரு விஷயம் தேடிக்கிட்டே இருக்கோம். இப்போ வந்து ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு புதிய மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சர்ச் பண்ணுறோம். இல்லை ஒரு புது வகையான அட்ரஸ் வாங்கணும் அப்படிங்கிறத சர்ச் பண்ணோம் அப்படின்னா வந்து நீங்கள் சர்ச் பண்ணி முடிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்து ஒரு டூ டேஸ் ஆஃப்டர் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் உங்களுடைய மெயிலுக்கு அது தொடர்பான அட்வர்டைஸ்மெண்ட் இன்னும் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு நியூஸ் பேப்பரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா கூட நியூஸ் பேப்பருடைய வெப்சைட்டோ இல்லை நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஏதாவது வெப்சைட்டில் அவங்க ஆட் சென்ஸ் இருக்கு, அதை அலோட் பண்ணியிருந்தாங்கன்னா அங்கே வந்து நம்ம தேடுன தொடர்பான அதனுடைய விளம்பரங்கள் வந்து அந்த இணையதளத்தில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதாகவே காட்டும். இந்த தகவல்கள் எப்படி தெரியுது அப்படின்னா வந்து நம்ம கூகுளில் நம்ம சர்ச் பண்ணுறோம் இல்லையா, அதனுடைய அடிப்படையாக வச்சு ஃபேஸ்புக்கில் நம்ம என்ன மாதிரி நம்மளோட தொடர்பு கொள்கிறோம் அந்த மாதிரி அடிப்படையை வச்சு நம்மளோட தகவல்கள்லாம் பெற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இதன் மூலமாக வந்து கேம்பெயின் பண்ணி ஒரு தேர்தலே வந்து மாற்ற முடியும். ஸோ இது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் டெமோக்ரஸி அண்ட் ரைட் டு ப்ரைவசிக்குமே வந்து இருந்தால் இது வந்து ஒரு ஆபத்தான விஷயம் அப்படிங்கிற விஷயம். குறிப்பாக வந்து முத்தசாமி கேஸை பொறுத்தவரை என்னன்னா அவங்க சொல்லி ரைட் டு ப்ரைவசி அப்படிங்கிறத ஃபண்டமெண்டல் கேட் அப்படிங்கிறத ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறத வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து உறுதிப்படுத்தியிருக்கு. ஸோ அப்படின்னா செப்பரேட் லெஜிஸ்லேஷன் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் டேட்டா. சரியா, அதுக்கப்புறம் இது தொடர்பான விஷயங்களை பொறுத்தவரை என்ன அப்படின்னா வந்து ஆல்ரெடி லாஸ்ட் இயர் சுப்ரீம் கோர்ட் வந்து தே ஃபார்ம்டி கமிட்டி. யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் ஸ்ரீகிருஷ்ணா கமிட்டி அப்படிங்கிற டேட்டா ப்ரொடக்ஷனுக்காண்டி நீங்கள் இது கொடுங்க அப்படிங்கிற விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கமிட்டி வந்து பப்ளிக் ஹியரிங் பொதுமக்களுடைய கருத்துக்களை கொள்வதற்காண்டி முன்னாடி வச்சிருக்கு. அது சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா வந்து தெர் இஸ் செப்பரேட் ஒரு அமைப்பு வந்து சுதந்திரமான அமைப்பு உருவாகி அதன் மூலமாக வந்து என்னன்னா இந்த தனிநபர் தகவல்களை வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வரப்போகுது அப்படின்னு தெரியல, அது வந்து பொதுமக்கள்கிட்ட கருத்து கேட்டிருக்காங்க அதுலேயும் நிறையா. ஸோ அது இருந்தாலும் வந்து என்ன அப்படின்னா வந்து அந்த பொதுவாக உருவாக்கப்படக்கூடிய அமைப்பு வந்து ஷுட் பி இண்டிபெண்டன்ட். சரிங்களா, தெர் இஸ் நோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து எந்த விதமான ஒரு அரசியல் இன்ஃப்ளூயன்ஸும் அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய தகவல்கள் வந்து பாதிக்கப்பட முடியும். இது தொடர்பாக ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ச்சுவல் மேகசின் ப்ரோ அப்படிங்கக்கூடிய மேகசின் வந்து எப்படி ஒரு 500 ரூபீஸ்க்கு வந்து நம்மளுடைய டேட்டா ப்ரொடக்ஷன் சாரி ஆதார் கார்டுடைய தகவல்கள் வந்து நம்ம தவறாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து வெளிக்கொண்டு வந்துருக்கு. ஸோ அதனால என்னன்னா இந்தியாவை பொறுத்தவரைக்கும் டேட்டா ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது கட்டாயம் வேணும் அப்படின்னா ரைட்டு பிரதேசிக்கலாம் அது வருது. நம்மளுடைய தகவல் வந்து நம்மளுடைய ஒப்புதல் இல்லாமலே வந்து கொடுக்குறது வந்து தவறு. ஓகேவா, ஸோ நமக்கு வந்து ஒரு லா அப்படிங்கிறது தேவை. ஸோ பொதுவாக நிச்சயம் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து கேஸஸ் ஃபைல் அகேன்ஸ்ட் ஆதார் அண்ட் ஆதார் இஷ்யூஸ். ஏன் அப்படின்னா வந்து என்னுடைய தனிநபர் உரிமை வந்து அந்தரங்க உரிமை வந்து பாதுகாக்கப்படவில்லை. ஸோ அதனால் ஆதாரம் வந்து கட்டாயமாக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன், ஆதார் வந்து சரி அந்தரங்க உரிமையை வந்து நம்மளுடைய உரிமை இல்லாமல் வந்து பயன்படுத்துறதுக்கு அனுமதிக்கலாமா கூடாதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கட்டாயமாக கூடாது. ஆனால் சில விஷயங்களை பொறுத்தவரைக்கும் நம்மளே வந்து மீறுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சமூக வலைத்தளத்தில் இருக்கக்கூடிய எல்லா தகவல்களுமே வந்து என்ன அப்படின்னா வந்து நம்ம அனுமதியோடு கொடுக்குறோம். ஆனால் அதே நேரங்களில் ஒரு அரசாங்கம் வந்து ஒரு சமூக நலத்திட்டத்துங்களுக்காகவோ வேறு ஏதாவது ஒரு வெரிஃபிகேஷனுக்காகவோ கேட்கும்போது நம்மளுடைய தகவல்களை தர மறுப்பது அப்படிங்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். ஸோ இது பார்த்துட்டு இந்த ரெண்டு விஷயத்துக்கும் பேலன்ஸ்டாக தேர் ஷுட் பி எ லெஜிஸ்லேஷன் எனக்கு ஒரு என்ன உருவாக்கப்படும். ஏன் அப்படின்னா நம்ம வந்து சில ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட போயிட்டு நம்மளுடைய தனிநபர் உரிமைகளை சரி தனிநபர் தகவல்களை கொடுக்குறோம். ஆனால் அதே நேரத்தில் அரசாங்கம் ஒரு நலத்திட்டங்களை கொடுக்கறது மூலமாக வந்து என்ன குறைஞ்சிட போகுது. ஆனால் என்ன இந்த ஒரு எதிரான மனநிலை வந்து பெரும்பாலான எல்லாருக்கிட்டே இருக்குது. சரிங்களா, ஆனால் என்னன்னா ஸோ இது ரெண்டுக்கும் பேலன்ஸான ஒரு லெஜிஸ்லேஷன் வந்து வந்துச்சு அப்படின்னா
இஸ் பெட்டர், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணப்படணும், எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த ஆதார் அப்படி வந்து இந்த பயோமெட்ரிக் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது வந்து எதுக்கெல்லாம் இது பண்ணக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு ஒரு தெளிவு இருக்கும் சரிங்களா. ஸோ இது தொடர்பான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபர்தராக வந்து வீடியோ போடுவோம். தேங்க்யூ. இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த வரைக்கும் தான் முக்கியமான விஷயங்களை வந்து நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். முக்கியமான தலைப்பு. தேங்க்யூ.